புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை. நாளுக்கு நாள் கொலை, வழிபறி, திருட்டு, வாகன திருட்டுக்கள் தங்குதடையின்றி நடக்கும் சூழ்நிலை மாநிலத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. அரசியல் பின்னணியில் உள்ள ஒரு சில தலைவர்கள் திட்டமிட்டு பல்வேறு குழுக்களால் தொடர்ந்து கொலை செய்யப்படுவது என்பது மக்களுடைய மனதில் பயம் கலந்த பீதியுடன் வாழும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழக துணையோடு ஆட்சி நடத்தும் காங்கிரஸ் கட்சியினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பொறுப்பேற்க வேண்டும். இந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு ஆனதுக்கு முதல் காரணம், கடந்த காலங்கள் போன்று காவல்துறையினர்கள் இன்றைக்கு ரோந்து செல்வது இல்லை. அது பகல்லையும் போகிறது கிடையாது, இரவுலையும் போகிறது கிடையாது. ஏன் அவங்க ரோந்து போகிறது இல்லைன்னா அது அவங்க மேலே தப்பு கிடையாது. காவல்துறையினருக்கு இருக்கின்ற வாகனங்களுக்கு அரசு மூலம் இதுவரை வழங்கப்பட்டு வந்திருந்த பெட்ரோல் டீசல் வழங்குவது கடந்த 20 நாட்களாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. முழுமையாக நிறுத்திக்கிறாங்க, 20 நாட்களுக்கு மேலே போச்சு. ஏற்கனவே அரசு பெட்ரோல் பங்கில் போடப்பட்டது கூட்டுறவு நிறுவனத்து மூலமாக, அதுலேயும் இந்த கவர்மெண்ட் பணம் கட்டதால் அங்கேயும் நிறுத்தினாங்க. அங்கேருந்து அமுதஸ்வர் பைக்கு மாற்றினாங்க. இப்போ அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த கவர்மெண்ட் பாக்கி வைக்கவே அங்கேயும் போடத்தில்லை. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, பல துறைகளிலும் வாகனங்களுக்கு டீசல் போடாததால் அந்தந்த துறையினுடைய தலைவர்கள் செக்ரட்டரிலாம் வந்து அவங்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தனியார் வாகனத்தை வாடகைக்கு எடுத்து ஓட்டுறாங்க. இதனால் வந்து அரசாங்கத்துக்கு அதிகப்படிய செலவு தான் ஆகுது. குறிப்பாக காவல்துறையினருக்கு தங்குதடையின்றி பெட்ரோல் டீசல் வழங்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இதை செய்யலைன்னா எப்படி வந்து அவங்க வந்து வந்து ரோந்து போவாங்க, எப்படி குற்றவாளியை பிடிக்க முடியும், எப்படி அவங்க ஜெயிலில் போய் வந்து குற்றவாளியை வந்து வந்து சப்மிட் பண்ண முடியும், அங்கேருந்து எப்படி கோர்ட்டுக்கு கொண்டு வர முடியும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது கூட இது வந்து வந்து கவர்மெண்ட்டுடைய சாதாரணமான ஒரு சின்ன விஷயம். இந்த விஷயத்தில் கூட அரசாங்கம் வந்து ஒரு சரியான நடவடிக்கை எடுக்காமல் இதுக்கும் வந்து வழக்கம் போல் துணைநிலை ஆளுநர் தடுத்துட்டாங்க. அவங்க வந்து இல்லை இல்லை என்கிட்ட ஃபைல் கிடையாது, முதலமைச்சர் தான் தெரியும்னு சொல்லுறது என்பது வந்து சும்மா இது ஒரு இந்த இந்த வந்து அரசாங்கம் என்பது ஒரு ஒரு அம்பக் கவர்மெண்ட், அம்பக் ஒரு பொறுப்பற்ற ஒரு அரசாங்கமாக இருக்குது. இன்றைக்கு அகில இந்திய அளவில் வந்து கொரோனா தொற்று என்பது நாளுக்கு நாள் புதுச்சேரி மாநிலத்தில் அதிகரித்து வருகின்றது. அதே போன்று இறப்பு விகிதமும் இந்தியாவிலேயே புதுச்சேரி மாநிலத்தில் தான் அதிகம். இன்றைக்கு தேசிய அளவில் இறப்பு விகிதம் என்பது 1.61% இருக்கின்ற சூழ்நிலையில் அண்டை மாநிலமான தமிழகத்தில் 1.58% இருக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் இன்றைய இறப்பு விகிதம் 1.91%. அதேபோன்று இந்தியாவிலேயே வந்து நோய் தொற்று அதிகமாக உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தா புதுச்சேரி தான். மக்கள் ஜனத்தொகையில் 10,000 பேருக்கு கிட்டத்தட்ட 188 பேர்களுக்கு 10,000 பேர் உள்ள பொதுமக்களுடைய மக்கள் ஜனத்தொகையில் 188 பேர்களுக்கு கொரோனா தொற்று இருக்கிற மாநிலம் நம்ம புதுச்சேரி மாநிலம் தான். இது வந்து அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் தவறு, சரியான திட்டமிடுதல் கிடையாது, நிவாரணப் பணிகள் ஒழுங்கு கிடையாது, நிவாரண உதவிகள் ஒழுங்கு கிடையாது, ஒரு கூட்டு முயற்சிகள் இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் வந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது கொரோனா தடுப்பு சம்பந்தமாக
தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சரோடு சென்று அங்கே இருக்கின்ற கவர்னரிடம் ஆலோசனை பெற்று வராங்க. ஆனால் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இந்த 8 மாதத்தில் ஒரே ஒரு நாள் கூட துணைநிலை ஆளுநரை இங்கே இருக்கின்ற முதலமைச்சரோ அல்லது சுகாதாரத்துறை அமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சர் பெருமக்களோ இவங்க இதுவரைக்கும் சந்தித்ததே கிடையாது. மதுபான கடைகள் உரிமைகள் சம்பந்தமாக பிரச்சனை வரும்போது முதலமைச்சர் மற்றவங்களாம் போனாங்க, துறை அமைச்சர் மற்றவங்களாம் போய் எல்ஜியை சந்திக்கிறாங்க. ஆனால் வந்து மக்களுடைய உயிர் சம்பந்தமான இந்த பிரச்சனையில் வந்து ஒரு கூட்டு முயற்சியில் ஈடுபடணும் என்பதில் இவங்களுடைய வந்து அலட்சியம்தான் வெளிப்படுகிறது. இந்த நிலையில் நீங்கள் பாரை திறந்து விட்டீங்க, எல்லா இடத்துலையும் திறந்துட்டீங்க, கேட்டால் மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல்படி நாங்கள் செய்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல்படி வந்து கொரோனா நோய் தடுப்பதை அரசாங்கம் செய்யலை. அதனால் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல்படி புதுச்சேரி மாநிலம் நடக்காததால் இன்றைக்கு உயிர் பலி விகிதம் நாளுக்கு நாள் அதிகமாகினு வருது. ஆனால் மற்ற விஷயத்தில் மட்டும் மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை பண்ணுறீங்க. இப்போ இதே வந்து மத்திய அரசாங்கம் வந்து சுகாதாரத்துறை மூலமாக நாடு முழுவதும் ஒரு சர்க்குலர் பாஸ் பண்ணிக்கிறாங்க. வருகிற 15ஆம் தேதியிலிருந்து பள்ளிக்கூடங்கள்லாம் எல்லாம் திறந்துக்கலாம், மாநில அரசாங்கத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப திறந்துக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே வந்து 1ஆம் தேதியிலேருந்து பள்ளிக்கூடம் திறக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. அப்போ தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து என்ன சொன்னாருன்னா, மாணவர்களுடைய உயிரில் வந்து தமிழக அதிமுக அரசு விளையாடுகிறது, பெற்றோர்களிடம் வந்து விருப்ப கடிதம் கேட்டு பள்ளியில் சேர்வதற்கு விருப்ப கடிதம் கேட்டு மாணவர்களை சேர்த்து மாணவர்களுக்கு அதன் மூலம் நோய் தொற்று ஏற்பட்டால் தன்னுடைய பொறுப்பிலிருந்து ஆளும் அதிமுக அரசு முழுமையாக தவறுவதற்காக பெட்ரோலோட வில்லிங்னஸ் லெட்டர் கேட்குது அப்படின்லாம் கொஞ்சம் வந்து குற்றம் சுமத்தியிருந்தார். இன்றைக்கி தமிழ்நாட்டை விட வந்து நோய் தொற்று அதிகமாக இருக்கின்ற இந்த புதுச்சேரி மாநிலத்தில் வருகிற 5ஆம் தேதியிலிருந்து பள்ளிக்கூடம் திறக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டுக்கிறாங்க. இன்னை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வந்து பள்ளிக்கூடத்தினுடைய உள்கட்ட அமைப்பு வசதிகள் எந்த ஸ்கூலுமே திறந்து வந்து அந்த பெஞ்சை கூட இதுவரைக்கும் தொடச்சது கிடையாது. மாணவர்கள் பாதுகாப்பாக உள்ளே போக முடியுமா என்கின்ற சூழ்நிலை கூட இல்லை. குடிக்கிறது தண்ணிக்கு தான் தெரியல. மாணவர்களுக்கு வந்து என்னென்னு கேட்டால் வந்து அந்த அந்த காற்று வசதியெல்லாம் இருக்குதான்னு கூட தெரியல. இந்த நிலையில் வந்து எடுத்தேன் கவித்தேன்னு சொல்லிட்டு தனியார் பள்ளிக்கூட உரிமையாளர்களுடைய கருத்தினை ஏற்று தனியார் பள்ளிக்கூட உரிமையாளர்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழக துணையோடு ஆட்சி நடத்துகின்ற இந்த காங்கிரஸ் அரசாங்கம் மாணவர்களுடைய உயிரை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் வரும் 5ஆம் தேதியிலிருந்து பள்ளிக்கூடம் திறக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டுக்கிறாங்க. இது தவறான ஒன்று. ஏன்னா மத்திய அரசாங்கமே வரும் 15ஆம் தேதியிலேருந்து தான் பள்ளிக்கூடம் திறந்துக்கலாம், அதுவும் சூழ்நிலைக்கு ஏற்ப, அதுவும் அந்தந்த மாநிலத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் திறக்கலாம்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்கும்போது உங்களை யார் கேட்குறது 5ஆம் தேதியிலேருந்து நீங்கள் தரங்கன்னு சொல்லிட்டு என்ன அப்படிப்பட்ட உங்களுக்கு பிரச்சனை வந்து போச்சு? ஒரு இடத்துல வந்து 10 பேர் கூடனாவே நோய் தொற்றுன்னு சொல்கிறீங்க. சின்ன ஒரு ஹாலில் 60-70 பிள்ளைங்களை வந்து என்னென்னு வந்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்படி ஒரு நோய் தொற்று ஏற்பட்டதுன்னா அந்த நோய் தொற்று மூலம் ஏற்படுகின்ற உயிர் பலிகளுக்கு இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்பாரா, இல்லை சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பேற்பாரா, இல்லை துணைநிலை ஆளுநர் பொறுப்பேற்பாங்களா, இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்பாரா, யார் பொறுப்பேற்பீங்க? இல்லை சுகாதாரத்துறையுடைய செயலர் பொறுப்பேற்பாரா, இல்லை சுகாதாரத்துறையுடைய இயக்குனர் பொறுப்பேற்பாரா? உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? மத்திய அரசாங்கமே நீங்கள் 5ஆம் தேதியிலேருந்து தரங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மாநில அரசாங்கம் அவசரப்பட்டு 5ஆம் தேதியிலேருந்து திறப்பதற்கான உத்தரவு போட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ தமிழ்நாட்டில் வந்து பள்ளிக்கூடத்தை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை திறக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிக்கும் போது சுகாதாரத்துறையினுடைய அதிகாரியுடைய கருத்தை கேட்டு அந்த வந்து அரசாணையை ரத்து பண்ணார். கல்வித்துறை அமைச்சரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அரசாணையை ரத்து பண்ணிக்கிறாங்க. அண்டை மாநிலமான தமிழகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு.
அண்டை மாநிலத்தான தமிழகத்தில் அரசாங்கம் எடுத்து வருகின்ற இந்த வந்து வந்து நல்ல முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் ஸ்டாலின் அரசியல் கண்ணோட்டத்தோடு ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு எங்களுடைய அதிமுக அரசை குறை சொன்ன அதே திமுக தலைவர் ஸ்டாலின் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக துணையோடு ஆட்சி நடத்துகின்ற இந்த புதுச்சேரி மாநில காங்கிரஸ் அரசாங்கத்தில் வர 5ஆம் தேதியிலேருந்து பள்ளிக்கூடம் திறக்கலாம் என்கின்ற அரசாணை வெளியிட்டிருப்பதற்கு திமுக தலைவருடைய ஸ்டாலினுடைய பதில் என்னன்னு தான் நாங்கள் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கிறோம். அப்போ திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்த மட்டும் எதிர்கட்சியாக இருக்கின்ற தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு நிலைப்பாடா? அப்போ மாணவர்களுடைய உயிர் விஷயத்தில், உயிர் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு அக்கறை இல்லை, இதான உண்மை நிலைமை. அதனால தான் நாங்கள் இதை சொல்கிறோம். இதில் வந்து துணைநிலை ஆளுநர் வந்து இந்த பிரச்சனையில் உரிய நடவடிக்கை எடுத்து மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் படி இருக்கின்ற பள்ளிகளில் ஒரு குழுவினை முதல்ல அமைக்கணும். அமைச்சு உள்கட்டமைப்பு வசதிகள், மாணவர்களுக்கு எந்த விதமான தொற்றும் ஏற்படாத வண்ணம் ஒரு சுகாதாரத்துடன் கூடிய உள்கட்டமைப்பு வசதிகள் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குதா என்கின்ற முதல்ல ஆய்வு செய்துவிட்டு அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த அரசாணையின்படி வரும் 15ஆம் தேதியிலிருந்து பள்ளிக்கூடம் திறப்பதற்கு உரிய ஏற்பாடு செய்யணும். அதுக்கு முன்னாடி வந்து திறக்கக்கூடிய இந்த வந்து பள்ளிக்கூட திறப்புக்கான இந்த அரசாணையை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மீறிய முதலமைச்சர் வந்து நான் பிடிச்சது தான் வந்து நான் பிடிச்ச முசலுக்கு வந்து 3.25 சொல்லி நிற்கிறாருன்னா இதன் மூலமாக ஏதாவது ஒரு பள்ளி மாணவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசாங்கத்தினுடைய தவறான இந்த செயல்பாட்டால் இவங்க மீது வந்து கொலை முயற்சி வழக்கை வந்து பதிவு செய்யணும். அவங்களுக்கு இதான் உண்மை. ஏன்னா வந்து என்ன கேட்டால் நோய் தொற்று காலம் இது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் நோய் தொற்று என்பது நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த 2ஆம் அலைன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அது வந்து இப்போ புதுச்சேரி மேலே தான் இருக்குது. சரி, இந்த புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் ஒன்று வந்து காலத்தை தூக்கிக்கிறாங்க, நாங்கள் ஒரு நாளைக்கு 5000 டெஸ்ட் எடுக்கிறோன்னு. என்ன 5000 டெஸ்ட் எடுக்கிறீங்க நீங்கள்? இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலத்தாலும் தடை செய்யப்பட்ட அந்த ரேபிட் கிட்டு டெஸ்ட்டு, ஆன்டிஜென் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு என்பது 90% ஃபெயிலர். அது வந்து சீன நாட்டினுடைய கிட்டு. அதை வந்து முறைகேடாக ஊழல் செய்கின்ற விதத்தில் அதிக விலை கொடுத்து வாங்கி லட்சக்கணக்கான அளவில் வந்து வந்து விலை கொடுத்து இந்த புதுச்சேரி மாநில அரசாங்கம் வந்து வந்து வாங்கிவிட்டு இதை வந்து மக்கள் மீது திணிக்கிறீங்க. இந்த டெஸ்ட்டால் வந்து இந்த வந்து பரிசோதனையால் உண்மையான டெஸ்ட்டே வரல. உண்மையான டெஸ்ட்டு வரணும்னா ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ட்ரூ நாட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த டெஸ்ட் எடுக்கணும். இந்த டெஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறதே ஒரு நாளைக்கு 600 தான் எடுக்கிறீங்க. ஆனால் 4600 டெஸ்ட்டு வந்து இந்த டெஸ்ட் எடுக்கிறீங்க. எந்த டெஸ்ட் எடுக்கிறீங்க? ரேபிட் பிட் எடுக்கிறீங்க. அது வந்து டோட்டல் ஃபெயிலர். ஜனங்களை ஏமாற்றுறதுக்கும் ஒரு வந்து பொய்யான ஒரு கணக்கு காட்டுறதுக்கும் நாங்கள் இவ்வளோ டெஸ்ட் எடுத்தோம், 5000 டெஸ்ட் எடுத்துட்டோம். 5000 டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து 50000 டெஸ்ட் எடுத்தாலும் அது நெகட்டிவ் தான் வரும். 50000 டெஸ்ட் எடுத்தாலும் 10 பேருக்கு மேலே வந்து அதில் பாசிட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேற்று கூட உப்படத்தில் வந்து கிட்டத்தட்ட 186 பேர் டெஸ்ட் எடுத்தாங்க, 6 பேர் தான் அதில் பாசிட்டிவ். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 60 வீட்டில் கொரோனா ஆகுது. 60 வீட்டில் இருந்தால் பெட்டில் படுத்துக்கிறாங்க. 60 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மருத்துவமனையில் பெட்டில் இருக்கிறாங்க. பெட்டில் இருந்து வந்தவங்களுக்கு எடுத்தால் கூட அந்த அந்த டெஸ்ட்டில் வந்து என்ன கேட்டால் நெகட்டிவ் தான் வருது. சும்மா அந்த டெஸ்ட்டு இங்கே இருக்கிறவங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து அது காசு அடிக்கிறதுக்கோசம் இது வாங்கப்பட்ட டெஸ்ட்டு. இந்தியாவில் எல்லா மாநிலமும் தடை செய்யப்பட்ட ஒரு 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 வந்து டெஸ்ட்டை வந்து இங்கே வந்து மக்கள் மீது திணிக்கிறீங்கன்னா இதை விட ஒரு பாவ செயல் இந்தியாவில் எதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் வந்து புதுச்சேரி ஆளக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்கணும். அதனால் வந்து இந்த இந்த பள்ளிக்கூடம் திறக்கின்ற விஷயத்தில் வந்து துணைநிலை ஆளுநர் வந்து இதில் வந்து ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். எடுத்து மாணவர்களுடைய உயிருக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் வந்து பள்ளிக்கூடத்தில் அனைத்து பள்ளிக்கூடத்துலேயும் உள்கட்டமைப்பு வசதிகள் சரியாக இருக்குதான்னு பார்க்கணும். எல்லா தனியார் பள்ளிக்கூடத்திலையும் ஒரு குழு அமைத்து முதல்ல ஆய்வு செய்யணும். அந்த ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் எத்தனை சீட்டு போட்டுக்கிறாங்க, இருக்கின்ற இடத்துல எத்தனை பிள்ளைங்க உட்காரலாம், இதெல்லாம் ஆய்வு செய்து தான் அது போன்ற பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கே அனுமதி கொடுக்கணும்.
நீ ஒரு சின்ன இடத்துல வந்து வந்து 80 பிள்ளைங்களை உட்கார வச்சுன்னா நோய் தொற்று ஏன் ஏற்படாது? நீங்கள் எப்படி பெர்மிஷன் கொடுக்குறீங்க?